தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டலின் எழுதிய கடல் நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி பாகம் மூன்று அத்தியாயம் அறுபத்தி ஒன்று செங்கதிர் வீழ்ச்சி கைப்பற்றுவதற்கு அரிதன கடலோடிகள் அனைவரும் ஒப்புக்கொண்ட கடல் புறாவையும் அதன் துணை மரக்களங்களையும் கைப்பற்ற மணக்கோட்டை கட்டிக்கொண்டு கோட்டையின் உபதலை அந்த அறையை விட்டு அகன்றதும் மஞ்சள் அழகியின் மணக்கோட்டை பலவித உணர்ச்சி இடிகளால் தாக்கப்பட்டு தவிடு பொடியாகும் நிலைக்கு வந்ததன் விளைவாக அவள் தன் அஞ்சுக முகத்தை பஞ்சனை தலையணையில் புதைத்துக்கொண்டு கொண்டு விம்மி அழுதாள் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது தனது மரக்கலங்களை பிடிக்க லவலேசமும் அப்பழுக்கில்லாத அத்தனை சிறந்த வழியை உபதலைவனுக்கு காட்டிக் கொடுத்திருந்தான் இளைய பல்லவன் படிப்படியாக எப்படி நடந்து கொண்டால் கடல் புறாவும் மற்ற மரக்கலங்களும் மலையூர்கோட்டை உபதலைவன் கையில் விழும் என்பதை மிக தெளிவாக இளைய பல்லவன் எடுத்து காட்டியதை காதில் வாங்க வாங்க சுய அழிவுக்கு படைத்தலைவன் வகுத்த திட்டத்தை விட திறமையான ஒரு திட்டத்தை வேறு யாராலும் வகுக்க முடியாதென்பதை மஞ்சள் புரிந்து கொண்டாள் அவன் திட்டத்தை விவரிக்க தொடங்கி உரையாடலை வளர்த்து கொண்டு போன ஒவ்வொரு வினாடியும் விவரிக்க இயலாத மனவேதனையை அளித்தது அக்ஷய முனை கோட்டை அழகிக்கு இளைய பல்லவன் இந்த சுய அழிவு திட்டத்தை மிகுந்த நிதானத்துடனும் தான் போருக்கு அனுப்ப தனது உபதலைவன் ஒருவனுக்கு கட்டளையிடும் தோரணையிலும் மிக விளக்கமாக மலையூர் கோட்டையின் உபதலைவனுக்கு எடுத்துரைக்க தொடங்கி உபதலைவரை மிக கவனமாக கேளுங்கள் நான் சொல்லும் முறையில் சிறிது நழுவினாலும் உமது உயிர் உமது உடலில் நிலைக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும் ஏனென்றால் நீர் சந்திக்கப் போகும் எனது உபதலைவர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல பெரிய அறிவாளிகள் அவர்களை அச்சுறுத்துவதால் விபரீதம் ஏற்படும் நீர் காட்டக்கூடிய நிதானத்திலும் உள்ள நிலையை சாவதானமாக விளக்கி உமக்கிருக்கும் சாமர்த்தியத்தாலும் இந்த பெரும் காரியத்தை நீர் சாதிக்க முடியும் என்று கூறி உபதலைவனை சற்று உற்று நோக்கினான் கடல் புறாவையும் மற்ற மரக்கலங்களையும் பிடித்துவிட கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த மலையூர் கோட்டையின் உபதலைவன் பதிலேதும் வாய்திறந்து சொல்லாமல் இளைய பல்லவன் எச்சரிக்கையை தான் உணர்ந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான் இளைய பல்லவன் மேலும் தொடர்ந்து அமீரும் கண்டியத்தீபனும் பாலிக்குள்ளனும் கூட பல போர்களை கண்டவர்கள் போர்களை மட்டுமல்ல இதைவிட பெரும் சிக்கலான நிலைமையையும் சமாளித்தவர்கள் ஆகவே நீர் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் தகுந்ததாக அமைய வேண்டும் உமது குரல் தோரணை எல்லாவற்றிலுமே நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் ஒருவேளை அவர்கள் அவநம்பிக்கை கொண்டால் என்று பேச்சை சிறிது நிறுத்தினான் அதுவரை நிதானமாயிருந்த உபதலைவன் வதனத்தில் அச்சத்தின் சாயை சிறிது படர்ந்தது அவநம்பிக்கை கொண்டால் தன்னை அமீரும் கண்டியத்தேவனும் என்ன செய்வார்கள் என்பதை அறிந்திருந்ததால் அச்சம் சிறிது குரலிலும் துணிக்க கேட்டான் உபதலைவன் அவநம்பிக்கை கொண்டாள் என்று அந்த அச்சத்தை கவனித்து உள்ளூர மகிழ்ந்த இளைய பல்லவன் உமது நிலை விரும்பத்தக்கதாக இருக்காது என்று சுட்டி காட்டினான் அது தெரியும் எனக்கு என்று உபதலைவன் குரலில் பீதி இருந்தது ஆகவே அவர்கள் அவநம்பிக்கைக்கு சிறிதும் இடம் தராத முறையில் அவர்களை நீர் சந்திக்க வேண்டும் அதற்கு வழி இருக்கிறது என்று கூறினான் இளைய பல்லவன் உபதலைவனுக்கு தைரியத்தை ஊட்ட என்ன வழி என்று கேட்ட உபதலைவன் குரலில் அச்சத்தின் தொனி இருந்தது இந்த கோட்டையின் உபதலைவன் என்ற முறையில் நீர் அவர்களை கூடாது என்றான் இளைய பல்லவன் உபதலைவனுக்கு இளைய பல்லவன் சொற்களில் இருந்த சூட்சுமும் புரியவில்லையாகையால் அவன் குழப்பத்துடன் படைத்தலைவனை நோக்கினான் வேறு எந்த முறையில் சந்திப்பது என்று வினவினான் குழப்பம் குரலிலும் மண்டி கிடக்க இளைய பல்லவன் பதில் திடமாக வந்தது எனது நண்பன் என்ற முறையில் என்று விளக்கிய இளைய பல்லவன் உபதலைவன் முகத்தை ஆராய்ந்தான் உபதலைவன் முகத்தில் அந்த விளக்கம் எத்தகைய தெளிவையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை உங்கள் நண்பன் என்ற முறையிலா என்ற உபதலைவன் கேள்வியில் குழப்பமும் வியப்பும் கலந்து ஒழித்தன இளைய பல்லவன் சாய்ந்த நிலையை விட்டு பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் வேறு முறையில் கடல் சென்றால் நீங்கள் உயிருடன் திரும்ப முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று வெறுப்பு குரலில் மண்ட வினவவும் செய்தான் நீங்கள் தானே இங்குள்ள நிலைமையை அமெரிக்கும் கண்டித்தேவனுக்கும் விளக்க சொன்னீர்கள் என்று சற்று கோபத்துடன் கேட்டான் உபதலைவன் ஆம் சொன்னேன் இளைய பல்லவன் ஒப்புதலில் கூட ஒரு வெறுப்பு இருந்தது உபதலைவனின் முட்டாள்தனத்தை நினைத்ததால் நீங்கள் இங்கு சிறைப்பட்டிருப்பதையும் மரக்களங்களை அழித்துவிட இங்குள்ள எந்திர வசதிகளை பற்றியும் அவர்களிடம் எடுத்துரைக்கச் சொல்லவில்லையா சொன்னேன் இவற்றையெல்லாம் சொன்னால் மட்டும் அமீரும் கண்டியத்தேவனும் காது குளிர கேட்டுக்கொண்டிருப்பார்களாகும் இதை கேட்ட உபதலைவன் சொற்களில் இகழ்ச்சி ஒளி நன்றாக தெரிந்தது அந்த இகழ்ச்சியை லவலேசமும் லட்சியம் செய்யாத இளைய பல்லவன் பதில் கூறினான் அவர்கள் கேட்பதும் கேட்காததும் சொல்பவர் யார் என்பதை பொறுத்தது என்று இளைய பல்லவனின் இந்த பதில் உள்ள குழப்பத்தை உயர்த்தவே உபதலைவன் கேட்டான் யார் சொன்னால் கேட்பார்கள் உங்கள் உபதலைவர்கள் என்று இளைய பல்லவன் திட்டத்தை தெளிவாக்க விரும்பி விளக்க முற்பட்டான் உபதலைவரே உமது அறிவை நன்றாக தீட்டிக்கொள்ளும் என் நலனில் அக்கறையுள்ள யார் சொல்வதையும் எனது உபதலைவர்கள் சிரமணங்கி கேட்பார்கள் ஆகவே நீர் எனது நண்பன் என்பதை சொல்லால் மட்டுமின்றி செயலாலும் வற்புறுத்த வேண்டும் நீர் எனது விரோதி என்ற முறையில் அமீரையும் கண்டியத்தேவனையும் சந்தித்து நான் இங்கு சிறைபட்டிருப்பதை கூறினால் அவர்கள் உண்மை மட்டுமின்றி விஜயச்சந்திரனையும் இரவோடு இரவாக கடல்புறாவின் தளத்திலேயே தூக்கிலிட்டு கடல் புறாவிலும் மற்ற மரக்கலங்களில் உள்ள மாலுமிகளை இந்த கோட்டைக்கு அனுப்பி இதையும் இங்குள்ள எந்திர வசதிகளையும் கைப்பற்றி விடுவார்கள் விஜயச்சந்திரன் எனது மரக்கலங்களை பிடித்துவிட்டதாக எண்ணி மலையூர் மக்கள் பெரும் கோலாகலத்தில் இருப்பதால் வரும் மாலுமிகளை எதிரிகள் என்று கருத மாட்டார்கள் கோட்டையின் வீரர் பலரும் இந்த கோலாகலத்தில் காலை முதலே ஈடுபட்டிருப்பதும் எனது உபதலைவர்களுக்கு தெரியும் ஆகவே இதை பிடிப்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல நகரத்தின் அசிரத்தை அவர்களுக்கு அனுகூலம் என்று சுட்டி காட்டினான் இளைய பல்லவன் உபதலைவனுக்கு பெரும் அதிர்ச்சி உள்ளத்தில் ஏற்பட்டது கோட்டை வீரர்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்வதற்கு தானே அனுமதி அளித்ததை எண்ணி கேவலம் இருநூறு வீரர்களே உள்ள கோட்டையை கடல்புறாவின் உள்ள சுமார் ஆயிரம் மாலுமிகள் கைப்பற்றுவது ஒரு பெரும் காரியமல்ல என்பதை உணர்ந்து கொண்டதால் பெரும் அச்சத்தை அடைந்தான் உபதலைவன் அந்த அச்சத்தை தவிர்க்கக் கூறி நான் இளைய பல்லவன் உபதலைவனை நோக்கி நிலைமை உமக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது உபதலைவரே ஆனால் இந்த நிலைமையை உமக்கு அனுகூலமாக நீர் மாற்றிக்கொள்ள வழி இருக்கிறது இதைவிட அபாயமான கட்டங்களிலிருந்து நான் மீண்டிருக்கிறேன் என்று ஆதரவு தரும் படைத்தலைவன் சொற்கள் உபதலைவன் அச்சத்துக்கு அமுதமென சாந்தி அளித்தன வழியை சொல்லுங்கள் என்ற உபதலைவன் சொற்களில் பணிவு இருந்தது நான் ஏற்கனவே சொன்னதுதான் வழி எனது நண்பன் என்கிற முறையில் கடல் செல்லுங்கள் கடல் உங்களை யாரும் அறிய மாட்டார்களே என்று வினவினான் எளையபல்லவன் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தலைவர் அறிவார் என்றான் உபதலைவன் யார் விஜயச்சந்திரனா ஆம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் கடல் சென்றதும் அமீரையும் கண்டியத்தேவரையும் காண விரும்புவதாகச் சொல்லுங்கள் மாலுமிகள் உங்களை அவர்களிடம் அழைத்துச் செல்வார்கள் அவர்களை சந்தித்ததும் தனிமையில் பேச வேண்டும் என்று கூறுங்கள் நீங்கள் எனது நண்பன் என்பதையும் எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் நம்பாவிட்டால் என்று உபதலைவன் பழைய கேள்வியை பயத்துடன் மீண்டும் திருப்பினான் பதிலுக்கு இளைய பல்லவன் தனது ஆள்காட்டி விரலில் இருந்த பெரும் சிவப்புக்கள் மோதிரம் ஒன்றை எடுத்து உபதலைவனிடம் கொடுத்து இதை காட்டுங்கள் என்றான் அந்த மோதிரத்தை கையில் வாங்கி கொண்டு விளக்கொடியில் அது படரவிட்ட பெரும் செங்கதிர்களை நோக்கிய உபதலைவன் முகத்தில் பெரும் திருப்தி நிலவியது அந்த திருப்தியை அதிகரிக்கும் குரலில் பேசிய இளைய பல்லவன் உபதலைவரே இதை காட்டி நீர் எதை சொன்னாலும் எனது உபதலைவர்கள் நம்புவார்கள் ஆனால் எதை சொன்னால் அவர்கள் நம்பிக்கை உறுதியாகும் என்பதையும் நீர் தீர்மானித்து கொள்ள வேண்டும் நீர் எனது நண்பர் என்பதற்கு இந்த மோதிரம் அத்தாட்சி ஆனால் அடுத்து என்ன சொல்லப் போகிறீர் என் நிலைமையை எப்படி அறிவிக்கப் போகிறீர் நான் அளிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உமக்கு அனுகூலமாக எப்படி ஆக்கிக்கொள்ளப் போகிறீர் என்று வினவினான் உபதலைவனுக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை திரு திருவென விழித்தான் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் இளைய பல்லவனே சொல்லிக் கொடுத்தான் உபதலைவரே நான் இந்த கோட்டையில் தலைவனால் சிறைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று வைத்துக்கொள்ளும் நீர் எனது நண்பரானால் என்ன செய்வீர் என்று கேட்டான் இந்த கேள்விக்கும் உபதலைவனிடம் பதில் வராமல் போகவே இளைய பல்லவன் சொன்னான் நான் உமது நிலையில் இருந்தால் உபதலைவன் உடையுடன் போக மாட்டேன் மாற்றுடையில் செல்வேன் அக்கம் பக்கம் பார்த்து திருடன் போல பதுங்கி ஒரு தனி படகை எடுத்துக்கொண்டு கடல் புறாவை அடைவேன் அடைந்ததும் பயத்துடனும் பரபரப்புடனும் தேவர் தேவரிங்கே என்று கேட்பேன் மாலுமிகள் என்னை யாரென்று கேட்டால் அவசரம் எங்கே தாமதிக்க நேரமில்லை என்று மிரட்டுவேன் அமீரோ தேவரோ வந்தால் பதில் பேசாமல் இந்த மோதிரத்தை காட்டுவேன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் தனிமையில் பேச அவர்களே அழைத்துப் போவார்கள் என்று இதை கேட்ட உபதலைவன் பிரமித்தான் மஞ்சள் அழகியின் அஞ்சன வெளிகள் அச்சத்தின் எல்லையை காட்டின இளைய பல்லவரே உம்மைவிட சிறந்த தந்திரசாலி கிடையாது என்று ஸ்ரீவிஜயமே பாராட்டுகிறதென்றால் அதற்கு காரணம் இருக்கிறது என்று உபதலைவன் சிலாகிக்கவும் செய்தான் அந்த சிலாகிப்பை காதில் வாங்கிக் கொள்ளாத இளைய பல்லவன் அடுத்தபடி நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று வினவினான் என்ன செய்வீர்கள் ஆவலுடன் எழுந்தது உபதலைவனின் கேள்வி இங்கு இளைய பல்லவர் வந்ததாகவும் அவரை அடையாளம் கண்டுகொண்ட கோட்டையின் தலைவன் அவரை சிறை செய்து செய்துவிட்டதாகவும் கூறுவேன் பதிலுக்கு விஜயச்சந்திரனை கொன்று விடுவதாக அமீர் மிரட்டலாம் அதனால் பலனில்லை என்பதையும் அடுத்து இளைய பல்லவனும் கொல்லப்படுவான் என்பதையும் வலியுறுத்துவேன் எந்த நிமிஷத்திலும் கடல் மற்ற மரக்களங்களுக்கும் இங்குள்ள எந்திர வசதிகளால் ஆபத்து என்பதையும் விளக்கிச் சொல்வேன் என்று வழி சொன்ன இளைய பல்லவன் சற்று தன் பேச்சை நிறுத்தி உபதலைவனை உற்று நோக்கினான் அதுவரை திட்டம் தொடர்ச்சியாகவும் சந்தேகத்துக்கு இடமின்றியும் இருந்ததை கண்ட உபதலைவனுக்கு அந்த இடம் வந்ததும் சந்தேகம் ஏற்படவே நான் எப்படி இளைய பல்லவனுக்கு தூதனானேன் என்று அமீர் வினவினால் என்ன செய்வது என்று கேட்டார் அக்ஷய முனைக் கோட்டையில் நீர் மஞ்சள் இழகியின் மெய்க்காவலனாக இருந்ததாகவும் அவள் விரும்பும் இளைய பல்லவனுக்கு உதவுவது உமது கடமையாயிற்றென்றும் சிறையில் என்னை கோட்டை காவலரில் ஒருவனாக சந்தித்ததாகவும் கூறலாம் இளைய பல்லவன் இறந்தால் மஞ்சள் என்ன செய்து கொள்வாளோ என்று பதறவும் பதறலாம் உமது உணர்ச்சிகளின் எழுச்சி உதடுகளின் துடிப்பு முகத்தின் சோகம் இவற்றைக் கண்டு அவர்கள் ஏமாற வேண்டும் நீர் எத்தனை திறமையுடன் இந்த நாடகத்தை முடிக்க முடியும் என்பதில் இருக்கிறது உமது வெற்றி என்றான் படைத்தலைவன் இளைய பல்லவன் சுட்டி காட்டிய விளக்கம் அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் திருப்தியை அளிக்கும் என்பதை புரிந்து கொண்ட உபதலைவன் அடுத்து உங்களை மீட்க அவர்கள் வழியேற்பார்களே அதற்கென்ன செய்வது என்று வினவினான் கோட்டையில் வெற்றி விழாவில் காவல் அதிகமில்லை என்றும் அமீரும் கண்டியத்தேவரும் பத்து பதினைந்து மாலுமிகளுடன் வந்தால் இரகசியமாக அவர்களை கோட்டைக்குள் அனுமதித்து விடுவதாகவும் சிறை காவலரை வெட்டி போட்டு என்னை மீட்பதன்றி இங்குள்ள எந்திர சாதனங்களையும் அழித்து விடலாம் என்றும் கூறுங்கள் அவர்கள் வருவார்கள் இங்கு அமீரையும் கண்டியத்தேவனையும் பத்து பதினைந்து பேரையும் சிறை செய்வது ஹுமக்கொரு பிரமாதமா என்று வினவினான் இளைய பல்லவன் உபதலைவன் முகத்தில் திருப்தி பரிபூர்ணமாக நிலவியது அவன் மனத்தில் வெற்றி கோட்டை பெரிதாக விரிந்தது மீண்டும் மீண்டும் இளைய பல்லவனின் திட்டத்தை அவன் அலசி பார்த்தான் அதில் அப்பளுக்கு பலவீனம் எதுவும் எள்ளளவும் இல்லை அவன் சொன்னபடி விஷயங்களை விளக்குவதோ சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி நடப்பதோ தனக்கு ஒரு இல்லை என்று நிச்சயித்து கொண்டான் கடல் புறாவும் மற்ற மரக்களங்களும் தன் கைவசமாகி விட்டதாகவே எண்ணினான் மலையூர் கோட்டையின் உபதலைவன் அதனால் பிற்காலத்தில் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய பெரும் பதவியை எண்ணி பார்த்து அளவிலா உகையை அடைந்த உபதலைவன் நான் வருகிறேன் இளைய பல்லவரே இந்த கடல் என் வசம் சிக்கினால் எனது பதவி ஸ்ரீ விஜயத்தில் சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியாக உயர்ந்துவிடும் அப்படி உயர்ந்தால் உமது உயிரை காப்பது என் கடமை நன்றியற்ற உள்ளமல்ல என்னுடையது இன்று தரும் வெற்றி உம்மை காத்துவிட்டது ஸ்ரீவிஜயத்தின் பெரும் படைத்தலைவின் கரம் உமக்கு துணை நிற்கும் என்று கூறிவிட்டு காவலரை வெளித்து இந்த அறையை நான் திரும்பும் வரை காத்து நில்லுங்கள் இந்த இருவரில் எவரும் வெளியே செல்ல இடந்தர வேண்டாம் என்று திட்டம் செய்து கிளம்பிச் சென்றான் இளைய பல்லவனிடம் உபதேசம் பெற்று மலையூர் கோட்டையின் உபதலைவன் அறையை விட்டு வெளியே சென்றதும் மஞ்சள் அழகி பெரும் திகிலின் வசப்பட்டு பஞ்சனை தலையணையில் தொப்பென விழுந்து முகத்தை புதைத்துக் கொண்டாள் இளைய பல்லவன் தன்னையும் தனது கடற்படையையும் அழித்து கொள்ள திட்டம் வகுத்து அதை விளக்க முற்பட்ட உடனேயே அதிர்ச்சிக்கு உள்ளான அக்ஷயமுனை கோட்டை அஞ்சுகத்தின் பஞ்சுமணம் அவன் திட்டத்தின் அம்சங்களை அணு அணுவாக விவரிக்க விவரிக்க பயங்கர உணர்ச்சிகள் பலவற்றின் வசப்பட்டு அவளுக்கு சொல்ல ஒன்னா வேதனையை விளைவிக்கவே அந்த வேதனையை தாங்க மாட்டாமல் விம்மி விம்மி அழவே ஆரம்பித்தாள் பஞ்சனை தலையணையில் தனது பங்கஜ முகத்தை புதைத்த வண்ணம் இளைய பல்லவன் கோட்டை தலைவனுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகளை திரும்ப திரும்ப அலசி பார்த்த அவள் மனம் அந்த வழிகளில் பழுதேதும் இல்லை என்று உணர்ந்து உணர்ந்து உருகி கண்ணீரை தாமரை வெளிகள் மூலம் தாரை தாரையாக பிரவாகித்தது இளையப்பல்லவன் அடியோடு அழிந்து போனான் என்றே அவள் எண்ணினாள் அந்த எண்ணம் அவள் உள்ளத்தை துன்பக் கோடாரியால் பிளந்து கொண்டிருந்தது மனதில் கிடைத்த அந்த துன்ப இடிகள் அவள் பூ உடலை குலுக்கின துன்பத்தின் அந்த குழுக்களிலும் அந்த உடல் எத்தனை இருந்தது என்பதை பஞ்சனையிலிருந்து எழுந்து சில வினாடிகள் நின்ற படைத்தலைவன் கவனித்தான் பிறகு இரண்டெட்டில் வாயிற்படைக்கு சென்று அரைக்கதவை தாழிட்டு வந்து பஞ்சனையில் அவள் அருகே உட்கார்ந்து அவள் முதுகை ஆறுதலுடன் தடவிக் கொடுத்தான் காதலன் கைப்பட்டதும் ஆறுதலை பெறும் அந்த காரிகையின் உடல் அன்று சிறிதளவும் ஆறுதல் அடையவில்லை விம்மல்கள் அதிகப்பட்டன உடல் வேதனையால் துவண்டது பஞ்சனையில் இளைய பல்லவனுக்கு பேராபத்து நிகழ்ந்துவிட போகிறது அடுத்த ஒரு ஜாமத்தில் என்ற நினைப்பு அவன் கையின் ஸ்பரிசத்தை கூட புறக்கணித்தது அப்படி தன் நிலையை எண்ணி வேதனைப்பட்ட அந்த உடலை தன் இரு கைகளாலும் திருப்பி தன் மடியில் கிடத்திக் கொண்ட இளைய பல்லவன் அவள் கண்களில் உற்பத்தியாகி கண்ணங்களில் வழிந்தோடிய நீர்த்துளிகளை துடைத்தான் இதோ பார் மஞ்சளகி அழுவதற்கு காரணமில்லை என்று தைரியமூட்டும் சொற்களையும் உதரவிட்டான் அவன் மடியில் மஞ்சள் மஞ்சளழகி தனது மலர் வெளிகளை திறந்து அவனை நோக்கினாள் அவன் முகத்தில் சிறிதளவு அச்சமோ சிந்தனையோ குழப்பமோ கூட இல்லாதது அவளுக்கு விந்தையாயிருந்தது அவன் வதனத்தில் புன்னகையின் சாயையே படர்ந்து நின்றது மஞ்சள் அழகி மெல்ல விம்மல்களை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை நோக்கினாள் ஏன் காரணமில்லை நீங்கள் உபதலைவனுக்கு சொல்லிக் கொடுத்த திட்டத்தில் பழுதென இருக்கிறது என்று வினவினாள் பழுது இல்லை என்று சகஜமாகச் சொன்னான் இளைய பல்லவன் அப்படியானால் உங்கள் நிலை ஏன் என் நிலைக்கு என்ன ஆபத்தல்லவா ஆபத்துக்கும் எனக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு இந்த அறையில் அடைபட்டு கிடைக்கிறீர்களே எப்படி தப்ப முடியும் தப்ப வேண்டிய அவசியமில்லை தப்ப எனக்கு இஷ்டமில்லை இளைய பல்லவனின் இந்த கடைசி பதிலும் பதிலில் கண்ட உறுதியும் மஞ்சள் அழகிக்கும் சிறு தைரியத்தை அளிக்கவே அவள் அவன் மடியிலிருந்து எழுந்திருந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் சொன்ன பதிலிலிருந்து அவன் விவரித்த திட்டத்திலோ வேறு எதிலோ எங்கோ ஓர் ஊனத்தை அவன் வைத்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அது என்ன என்பதை அறிய முற்பட்டு ஒரு தனது முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டு இளைய பல்லவனை நோக்கி கேட்டால் திட்டத்தில் ஏதாவது ஊனம் இருக்கிறதா என்று ஏதுமில்லை என்று முன்னமேயே சொன்னேனே என்றான் இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக அப்படியானால் அந்த திட்டம் நிறைவேறினாள் என்று மேலும் ஏதோ கவலையுடன் சொல்லப்போன மஞ்சள் அழகியை கையின் சைகையால் அடக்கிய இளைய பல்லவன் மஞ்சள் முக்கியமாக ஒன்றை மறந்துவிட்டாய் திட்டங்கள் மட்டும் வெற்றியளிப்பவை அல்ல என்று சுட்டி காட்டினான் இருந்து எழுந்து அவளுக்கு எதிரில் நின்று கொண்டு நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றாள் மஞ்சள் அழகி திட்டத்தை வகுத்தது யார் என்று வினவினான் இளைய பல்லவன் நீங்கள்தான் வேறு யாரால் இந்த திட்டத்தை வகுக்க முடியும் என்று எரிச்சலுடன் கூறினாள் மஞ்சள் அழகி வேறு யாரும் வகுக்க முடியாது வேறு யாரும் நிறைவேற்றவும் முடியாது என்ன சொல்கிறீர்கள் வகுத்தது இளைய பல்லவனுக்கான திட்டம் அதை இளைய பல்லவன் தான் நிறைவேற்ற முடியும் அவன் தற்புகழ்ச்சியை கேட்டு அவள் பதிலேதும் சொல்லவில்லை அது உண்மை என்பதை உணர்ந்து கொண்டாள் மஞ்சள் அந்த உண்மையை மேலும் வலியுறுத்தி சொன்னான் இளைய பல்லவன் மஞ்சள் அழுகி பலவர்மனை விட அறிவாளி அல்ல இந்த உபதலைவன் அவன் அறிவில் இவன் அறிவு ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இல்லை அந்த பலவர்மன் காவலிலும் நான் இருந்திருக்கிறேன் அந்த காவலை ஒத்திட்டு பார்த்தால் இந்த காவல் ஒரு காவலே அல்ல பலவர்மன் மாளிகையில் மாடியறையில் பல வீரர்கள் கண்காணிப்பில் நான் குடித்தவனாகவும் மதி இழந்தவனாகவும் பல வேடங்கள் தரிக்க பலபடி நடிக்க அவசியம் இருந்தது இங்கு அந்த அவசியமில்லை இந்த உபதலைவன் அளித்த சிறையை விட எனக்கு உபயோகமானது வேறு எதுவும் இல்லை என்று கூறிய இளைய பல்லவன் குரல் திடீரென உணர்ச்சி வேகத்தில் உயர்ந்தது இதோ பார்மஞ்சரழகி என்று தனது அங்கியை கலற்றி பஞ்சனை மீது எறிந்த இளைய பல்லவன் தனது கழுத்தில் இருந்த தங்க ஆரத்தை கலற்றி அதனிடையே பதிக்கப்பெற்ற நாகரத்தின சிவப்புக்கல்லை அவள் முன்னிலையில் ஆட்டி காட்டினான் எலும்புச்சை பழத்தின் அரைமூடி பரிமாணம் உள்ளதும் பத்தரை மாற்று தங்கத்தில் பதுக்கப்பெற்றதுமான அந்த பெரும் மாணிக்கத்தை பிரமிப்புடன் பார்த்தாள் மஞ்சளழகி அந்த பெரும் நாகரத்தினம் அறை விளக்கில் எதிரொலி விட்டு அந்த அறை எங்கும் செங்கதிர்களை பரப்பியது அந்த செங்கதிர்களில் குளித்த மஞ்சிரழகி அந்த நாகரத்தினத்தின் அதிதேவதை போல காட்சி எளித்தாள் அந்த செஞ்சோதிக்குள் இன்னொரு பொற்சோதி என திகழ்ந்த மஞ்சளழகியின் இணையற்ற எழிலை சில வினாடிகள் பருகிய இளைய பல்லவன் மஞ்சள் அழகி சீக்கிரம் அந்த விளக்கை எடுத்து வா என்று அரை மூலையில் எரிந்து கொண்டிருந்த சிறு விளக்கை காட்டினான் மஞ்சள் அழகியின் எண்ணங்கள் எங்கெங்கோ சுழன்றன அவள் பிரமிப்பின் வசப்பட்டிருந்தாள் இளைய பல்லவனின் வேகத்துக்கும் உணர்ச்சியின் எழுச்சிக்கும் காரணம் அவளுக்கு புரியவில்லை பதுமையைப் போல் நடந்து சென்று அந்த விளக்கை எடுத்து வந்தாள் அந்த விளக்கை ஒரு கையிலும் செங்கதிர் வீசும் அந்த மாணிக்க தங்கச் சங்கிலியை மற்றொரு கையிலும் பிடித்த வண்ணம் இளைய பல்லவன் பஞ்சனை மீது ஏறி தவழ்ந்து பஞ்சனை அணைத்திருந்த சாளரத்தினிடம் சென்று உட்கார்ந்து மஞ்சள் அழகியையும் தன் பக்கத்தில் வந்து உட்காரும்படி சைகை செய்தான் அவள் உட்காரும் முன்பே சாளரக் கட்டையில் விளக்கை வைத்து அதன் திரியை நன்றாக தூண்டி சுடரை பெரிதாக்கிய இளைய பல்லவன் அந்த பெரும் மாணிக்கத்தை சுடருக்கு முன்பாக ஆடவிட்டான் கடற்காற்றில் சுடர் ஆடிய போதிலும் அதன் ஒளியை வாங்கிய மாணிக்கம் தனது செங்கதிர்களை வெளியே பளீர் பளீர் என்று அனுப்பத் தொடங்கியது அந்த மாணிக்கத்தை அந்த சுடர் முன்பு ஆட்டிவிட்டபடியே திரியிலிருந்து இடதுகையை எடுத்த இளைய பல்லவன் இப்பொழுது பார் மஞ்சளகி ஜம்பி நதித்துறையை ஊன்றிப்பார் என்றான் ஊன்றிப் பார்த்தாள் மஞ்சளழகி விளைவு புரிந்தது அவளுக்கு இப்பேற்பட்ட விளைவு அது எண்ணவும் முடியாத விளைவு அவள் கண்ணெதிரே விரிந்தது அத்தியாயம் அறுபத்தி ஒன்று நிறைவுற்றது அத்தியாயம் அறுபத்தி இரண்டு தேவிகள் இருவர் ஹரிநதி என்று ஆதிகாலத்திலும் மலையூர் நகரம் ஜம்பி என புதுப்பெயர் கொண்ட பிறகு ஜம்பி நதி என பிற்காலத்திலும் வழங்கியதும் ராஜேந்திர சோழ தேவனுடைய மரக்கலங்கள் முதன் முதலாக சைலேந்திரர்களின் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தில் ஊடுருவ இடம் கொடுத்ததால் சரித்திர பிரசித்தி பெற்றதும் மலையூரை அணைத்து ஓடியதுமான அந்த நதி பிராந்தியத்தை கோட்டையின் அந்தரங்க அறையிலிருந்து கவனித்த மஞ்சளழகி வியப்பின் எல்லையை அடைந்தாள் இளைய பல்லவன் எத்தனை சாமர்த்தியமாக உபதலைவனை ஏமாற்றி விட்டான் என்பதையும் தான் இளைய பல்லவனுடைய அழிவு திட்டம் என கருதியது உண்மையில் அவனுக்கு ஆதரவு திட்டம் என்பதையும் உணர்ந்து கொண்ட மஞ்சளழகி மேலும் மேலும் ஜம்பி நதி பிராந்தியத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் இளைய பல்லவன் அந்த விளக்கெதிரே அந்த பெரும் நாகரத்தினக் கல்லை இடைவெளி விட்டு விட்டு ஆட்டியபடியே இருந்தான் முதல் இருமுறை அக்கல் ஆடி நின்றதுமே கடல் தளத்தில் திடீரென இரு பந்தங்கள் எழுந்து உலாவியதையும் அந்த பந்தங்கள் சில வினாடிகளுக்குள் மறைந்து விட்டதையும் கவனித்தாள் அழகி மீண்டும் இருமுறை இளைய பல்லவன் அந்த நாகரித்தின கல்லை ஆட்டினான் அதன் பிரதிபலிப்பிலிருந்து நீண்ட பெருஞ்சோதி கிளம்பி அரைக்கு வெளியிலிருந்த வானவெளியை ஊடுருவிச் சென்று அசைந்ததையும் அந்த அசைவை மீண்டும் இரண்டு வினாடிகள் இளைய பல்லவன் நிறுத்தியதையும் கவனித்தாள் மஞ்சள் அந்த இரு வினாடிகள் முடிந்ததும் கடல் புறாவின் தளத்திலும் ஒரு சிறு விளக்கு எழுந்து ஆடியது அந்த விளக்கு ஆடும் முன்பே கடல் புறாவின் தளத்திலிருந்து விளக்குகளும் பந்தங்களும் அடியோடு மறைந்து விட்டதால் அந்த விளக்காட்டம் மையிருளில் தனிப்பட சிறப்புற தெரிந்தது அந்த ஆட்டத்தை கண்டு மீண்டும் தனது நாகரத்தினத்தை விளக்கொலியில் பல முறை பலவிதமாக ஆட்டிக்கொண்டிருந்த இளைய பல்லவனை கண்ட மஞ்சள் அதற்கு காரணம் புரியாமல் கேட்டாள் நீங்கள் ஆபத்தில் இருப்பதை தான் உங்கள் நண்பர்களுக்கு அறிவித்து விட்டீர்களே இன்னும் எதற்காக இந்த சைகை இளைய பல்லவன் அவளை சற்றும் திரும்பி பார்க்காமலும் நாகரத்தின வீச்சை பலபடி கிளப்பி விட்டுக்கொண்டும் என் ஆபத்தை பற்றி நான் எதுவும் குறிப்பிடவில்லை அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் என்று பதில் கூறினான் மஞ்சள் அழகியின் வதனத்தில் வியப்பின் சாயை விரிந்தது என்ன உங்கள் ஆபத்தை பற்றி தெரியப்படுத்தவில்லையா என்று வினவவும் செய்தாள் குரலிலும் வியப்பு ஒழிக்க இல்லை என்றான் இளைய பல்லவன் ஏன் தெரியப்படுத்தவில்லை என்று கேட்டாள் அவள் மீண்டும் ஆபத்து இருந்தால் அல்லவா தெரியப்படுத்துவதற்கு இளைய பல்லவன் கேள்வியும் முதல் பதிலை போலவே இருந்தது ஆபத்தில்லையா உங்களுக்கு இல்லை வெளியில் இருக்கும் காவலர்கள் சிறைப்பட்டவர்கள் யாரிடம் என்னிடம் உங்களிடமா இந்த கேள்வியை கேட்ட மஞ்சள் அழகியின் குரலில் சற்று கோபம் இருந்தது பஞ்சனையில் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவளை நன்றாக அருகில் இடக்கையால் எழுத்து இளைய பல்லவன் உனக்கு புரியவில்லையா மஞ்சள் அழகி இந்த மலையூர் கோட்டை என் கையில் விழுந்துவிட்டது என்று கூறினான் எப்படி அத்தனை உறுதியாக சொல்ல முடியும் என்று வினவினாள் மஞ்சள் அழகி இன்னும் ஒரு நாளிகைக்குள் இந்த உபதலைவன் கடல்புறாக்குச் செல்லுவான் அங்கு என்ன நடக்கும் என்று நான் உனக்குச் சொல்லத் தேவையில்லை என்றான் இளைய பல்லவன் என்ன நடக்கும் என்பதை மஞ்சள் அழகி அறிந்தே இருந்தாளாகையால் இல்லை சொல்ல தேவையில்லை என்றாள் அங்கு சென்றதும் உபதலைவன் சிறைப்படுத்தப்படுவான் அது தெரியும் எனக்கு என் திட்டமே அதுதானே புரியவில்லையா உனக்கு என்ன உங்கள் திட்டம் உனக்கு ஏன் நான் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தலைவனிடமிருந்து ஓலை வாங்கி வந்தேன் இந்த கேள்வியை இளைய பல்லவன் கேட்டதும் பல விஷயங்கள் திடீரென ஒளிர்விட்டன மஞ்சள் சிந்தையிலே ஆம் ஆம் புரிகிறது புரிகிறது என்ற அவள் குரலில் ஆச்சரியம் பெரிதாக துணித்தது அவளுக்கு விஷயம் நன்றாக விளங்கிவிட்டதென்பதை அறிந்தும் கூட தன் உள்ளத்திலோடிய எண்ணங்களை சொற்களில் வடிக்கத் துவங்கினான் இளைய பல்லவன் ஆம் மஞ்சள் அழகி இந்த கோட்டையை எனக்கோ மக்களுக்கோ சேதமின்றி பிடிக்க தீர்மானித்தேன் இந்த ஊரில் தமிழர்களே பெரும்பான்மையர் என்பது எனக்கு தெரியும் தொலைக்கிழக்கில் உள்ள தமிழர் கூட்டத்தின் பெரும் பிரிவு இங்கு இருப்பதும் அவர்கள் ஜெயவர்மன் ஆக்கினைக்குள் அச்சத்துடன் வர்த்தகம் செய்து வருவதும் எனக்கு தெரியும் ஆகவே இந்த கோட்டையின் பலத்தை மட்டும் நான் உடைத்துவிட்டால் இந்த ஊரை நான் வெற்றி கொண்டது போலாகும் இதன் அமைப்பையும் முக்கியத்துவத்தையும் எனக்கு யார் உணர்த்தியது தெரியுமா என்று வினவினான் இளைய பல்லவன் உணர்ச்சி வேகத்துடன் உதிர்ந்த அவன் சொற்களையும் தமிழர் வணிகர் நிலை பற்றி அவன் பேசியபோது குரலில் துணித்த கடுமையையும் கண்ட மஞ்சளகி அவன் உணர்ச்சிக்கும் கடுமைக்கும் காரணம் இருப்பதை உணர்ந்து கொண்டாள் ஆனாலும் அதை பற்றி ஏதும் குறிப்பிடாமல் யார் என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டு வைத்தாள் இளைய பல்லவன் மேலும் உணர்ச்சி பொங்க பேசத் துவங்கினான் ராஜேந்திர சோழதேவர் மஞ்சள் அழகி ராஜேந்திர சோழதேவர் ஸ்ரீ விஜயத்தை விட இந்த மலையூரை வெற்றி கொண்டதை அதிகப்படியாக தமது சாசனத்தில் பொறித்திருக்கிறார் கோட்டை வலுவுள்ள மலையூர் என்று பொருள்பட சாசனம் அமைத்திருக்கிறார் அதை கொண்டே நான் புரிந்து கொண்டேன் கோட்டை விழுந்தால் மலையூர் விழுந்ததென்று இந்த ஊரில் வேறு அரண்கள் இல்லை என்பதையும் இன்று பகலே புரிந்து கொண்டேன் பாலிக்குள்ளனும் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன இளைய பல்லவனை இடைமறித்த மஞ்சளழகி யாரது பாலிக்குள்ளன் என்று வினவினாள் கீழ்த்திசையின் சிறந்த மாலுமிகளில் ஒருவன் இந்த கடல் பகுதிகளை அணு அணுவாக அறிந்தவன் உடல் குள்ளமே ஒழிய அறிவுக்குள்ளமல்ல அவனுக்கு போர்க்கலங்களை நடத்துவதில் அமீருக்கோ கண்டியத்தேவனுக்கோ சற்றும் சளைத்தவனல்ல முன்பு கங்கதேவனின் உபதலைவன் இப்பொழுது எனது பக்தன் இந்த சொற்களை பெரும் பெருமையுடன் சொன்னான் இளைய பல்லவன் அத்துடன் மேலும் கூறினான் ஒரு தலைவனுக்கு விவேகம் மட்டும் போதாது பெரும் காரியங்களை சாதிக்க அவன் உபதலைவர்களும் இருக்க வேண்டும் உதாரணமாக இந்த கோட்டையை எடுத்துக்கொள் நீ விவேகமுள்ள தலைவி என்னை அழிப்பதற்கு வேண்டிய சகல வசதிகளையும் இங்கு ஏற்படுத்தியிருக்கிறாய் ஆனால் பாவம் மஞ்சழகியின் கோபம் மெல்ல ஏறத் தொடங்கியது என்ன பாவம் எதற்கு இந்த பரிதாபம் என்று வீசினாள் கேள்வியை இந்த கோட்டை கடல் புறாவை அழிக்கும் சாதனங்களை உடையது ஆனால் கடல் புறா இந்த கோட்டையை அழிக்கும் நிலைமையில் இருக்கிறது இப்பொழுது இங்குள்ள அழிவு எந்திரங்களை உபயோகப்படுத்த உத்தரவு தேவை அந்த உத்தரவை இடக்கூடியவர்கள் ஒன்று இளவரசியாகிய நீ அல்லது உன் உபதலைவன் நீ இந்த அறையில் என்னுடன் சிறை இருக்கிறாய் உன் உபதலைவன் கடல் செல்கிறான் சிறைப்பட இந்த எந்திரங்களை இயக்க யாரும் உத்தரவிட முடியாது இப்பொழுது செல்வம் இருந்தும் அனுபவிக்க முடியாத உலோபிய நிலையில் இருக்கிறது இந்த கோட்டை அது மட்டுமல்ல என்று இளைய பல்லவன் சற்று நிதானித்துவிட்டு மேலும் சொன்னான் இங்கு நான் வந்ததே இந்த கோட்டையின் தலைவனை அழைத்துச் சென்று கடல் புறாவில் சிறைப்படுத்திவிட்டு இரவோடு இரவாக இந்த கோட்டையை ஆதரவற்றதாக செய்து பிடித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த உத்தேசத்துடன் தான் நான் விஜயசந்திரனமிருந்து ஓலையும் வாங்கி வந்தேன் ஆனால் ஓலை பலிக்கவில்லை ஹேமாந்தேன் உன் புத்தி கூர்மையில் நான் அழிந்திருப்பேன் நீ செய்ய முற்பட்ட தியாகத்தில் நான் கடல் புறாவையும் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அழித்து கொண்டிருப்பேன் என் நல்ல காலம் உன் அறிவுடன் என் அறிவு மோதவில்லை உபதலைவன் இடையே புகுந்தான் என்னை காக்க ஆசை வலை விரித்தேன் அதில் விழுந்தான் எந்த காரியத்துக்கு நான் வந்தேனோ அதை அவனே முடித்துக் கொடுத்தான் இக்கோட்டையின் தலைவனை கடல்புறாவுக்கு அழைத்து போக வந்தேன் நான் அழைத்து போவதற்கு பதில் அவனே போயிருக்கிறான் வேலை மிகச் சுலபமாகிவிட்டது என்று இளைய பல்லவன் அதுவரை ஆட்டிக்கொண்டிருந்த நாகரத்தினத்தை விளக்கொலியின் முன்பிருந்து எடுத்து விட்டான் விளக்கையும் அணைத்து விட்டான் பின்பு மஞ்சள் அழகியை திரும்பி நோக்கினான் அறையின் விளக்கு அணைக்கப்பட்ட போதிலும் வானத்தில் ஜொலித்த விண்மீன்கள் அளித்த அற்ப வெளிச்சத்தில் மஞ்சள் அழகியின் முகத்தில் அழகு பன்மடங்கு அதிகமாக இருந்தது அவன் முகத்தை பெருமிதத்துடனும் ஆவலுடனும் நோக்கிய அக்ஷயமுனை கோட்டை அழகி கேட்டால் ஆமாம் எதற்காக திரும்ப திரும்ப நாகரத்னத்தை கொண்டிருந்தீர்கள் என்று இளைய பல்லவன் அவளை திருப்பி பஞ்சனையில் தனக்கு எதிரில் உட்கார வைத்து அவள் முகத்தின் முன்பு அந்த நாகரத்தினத்தை ஆட்டினான் அந்த அற்ப வெளிச்சத்திலும் அந்த நாகரத்தினம் நெருப்பு துண்டமென ஜொலித்தது மஞ்சழகி இதை நான் ஆட்டவில்லை இதை கொண்டு பேசினேன் என்றான் பேசினீர்களா ஆம் பேசினேன் அமீருடனும் கண்டியத்தேவனுடனும் இந்த நாகரத்தினத்தின் மூலமா ஆம் எப்படி பேசினீர்கள் எனது மற்ற மரக்கலங்கள் கடல் புறாவை தொடரும்போது பந்தங்களை ஆட்டி ஒளிச்சேகை செய்து என் கருத்துக்களை அந்த உள்ள மாலுமிகளுக்கு அறிவிப்பேன் வாய் மூலம்தான் பேச வேண்டும் என்பதில்லை மஞ்சள் அழகி ஒளி மூலமும் பேசலாம் அந்த ஒளி இலக்கணத்தை என் மாலுமிகளுக்கு நன்றாக போதித்திருக்கிறேன் நான் வாய் மூலம் உத்தரவிட்டால் அதை எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்களோ அப்படியே ஒளி மூலம் நான் சொல்வதையும் அறிந்து கொள்வார்கள் இப்படி மஞ்சள் அழகியிடமும் காஞ்சனாதேவியிடமும் எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன் என்றான் இதைக் கேட்ட மஞ்சள் அழகியின் முகம் லேசாக சொலித்தது தேவியிடம் பேசியிருப்பீர்கள் ஆனால் உங்களை நான் சந்தித்துதான் கிட்டத்தட்ட ஓராண்டாகப் போகிறதே என்றாள் அவள் இளைய பல்லவன் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது யார் சொன்னது ஓராண்டு ஆயிற்றென்று எப்பொழுதும் உங்களை பக்கத்தில் தானே வைத்து கொண்டிருக்கிறேன் என்றான் விஷபமாக எங்களையா கேள்வியில் கடுமை இருந்தது உன்னையும் காஞ்சனாவையும் தான் ம் இப்பொழுது அவள் காஞ்சனா தேவியிலிருந்து காஞ்சனாவாகிவிட்டாளா இல்லை இல்லை இப்பொழுதும் தேவிதான் யாருக்கு தேவி உங்களுக்கா ஆமாம் எனக்கு இரு தேவிகள் ஒரு தேவி போதாதாக்கும் போதவில்லை ஆகையால்தான் மஞ்சள் அழகி இதை கேட்டதும் பஞ்சனை முகப்புக்கு நகர்ந்து கீழே இறங்க முற்பட்டாள் இளைய பல்லவன் அவள் கையை பிடித்து மீண்டும் எழுத்து மஞ்சள் அழகி இப்படி வா என் காஞ்சனாவை உனக்கு காட்டுகிறேன் என்றான் வேண்டாம் எனக்கு விடுங்கள் கையை என்று திமிரினாள் மஞ்சள் அழகி ஆனால் இளைய பல்லவன் கை அவள் மெல்லிய கையை இரும்பு பிடியாக பிடித்து கொண்டிருந்தது வா அவளை மட்டுமல்ல உன்னையும் காட்டுகிறேன் என்று கூறிச் சிரித்தான் இளைய பல்லவன் அவன் சிரிப்பு மஞ்சள் அழகைக்கு இருந்தது விடுங்கள் நீங்கள் இத்தனை கேவலம் இத்தனை காமுகர் என்பது எனக்கு தெரியாது உங்களை உங்களை என்று பேச்சு வராமல் கோபத்தில் திணறினாள் யோக்கியன் என்று நினைத்தாய் என்று அவள் வார்த்தைகளை பூர்த்தி செய்த இளைய பல்லவன் அவளை இழுத்து மறுபடியும் சாளரத்தருகில் நிறுத்தி ஜம்பி நதி பகுதியை பார் கடல்புறாவுக்கு இரு பக்கத்திலும் நிற்கும் அந்த இரு மரக்களங்களையும் பார் அவள் மஞ்சள் அழகி இவள் காஞ்சனா என்று அந்த மரக்களங்களிலிருந்த இடத்தை சுட்டி காட்டினான் இளைய பல்லவன் மெல்ல மெல்ல விஷயம் புரிந்தது மஞ்சள் அழகியின் சஞ்சலப்பட்ட சித்தத்துக்கு அவள் கண்கள் அவன் காட்டிய திசையை நோக்கின அந்த இருபெரும் உல்லாச மரக்களங்களையும் பார்த்த மஞ்சளழகி பிரமித்தாள் அந்த பிரமிப்பை அதிகப்படுத்த இளைய பல்லவன் சொன்னான் அந்த இரு மரக்கலங்களிலும் இருக்கும் செல்வத்தை கொண்டு இந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் மஞ்சள் அழகி அவை உல்லாச மரக்கலங்கள் மட்டுமல்ல போர்க்களங்களும் கூட அவற்றிலுள்ள பொக்கிஷத்தை களவாட முற்படும் எந்த மரக்கலத்தையும் நாசம் செய்யும் சக்தி அவற்றுக்கு இருக்கிறது ஒன்று உனக்கு மஞ்சள் அழகி ஒன்று காஞ்சனாதேவிக்கு முன்பு சம்பிரதாயப்படி காஞ்சனாதேவி ஒருத்திதான் இளவரசி இப்பொழுது நீயும் இளவரசி இரண்டு இளவரசிகளும் என் அருகிலேயே இருந்திருக்கிறார்கள் என்று அறிவித்தான் இளைய பல்லவன் இளைய பல்லவன் இதயத்தில் தனக்கும் இடமிருந்தாலும் காஞ்சனாதேவிக்கும் அதில் இடமிருப்பதை அவள் அறிந்திருந்ததால் இன்பத்துக்கு பதில் துன்பமே ஏற்பட்டது அவளுக்கு இளைய பல்லவன் நாகரத்திரம் பதித்த சங்கிலியை அவள் கழுத்தில் போட்டு இது என் பரிசாக இருக்கட்டும் உனக்கு என்று சொல்லி அவள் கண்ணங்களை வருடியது கூட இன்பத்தை அளிக்கவில்லை அவளுக்கு எப்படியும் அவன் தன்னை விட காஞ்சனாதேவியையே விரும்புகிறான் என்ற எண்ணம் அவள் மனத்தை அடைத்து கொண்டது ஆகவே அவள் ஏதும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தாள் இளைய பல்லவன் நிலை அவள் நிலையை விட இருந்தது எந்த மஞ்சள் அழகிக்கு பயந்து அவன் அக்ஷயமுனைக்கு செல்லாமல் பல திருட்டுத்தனங்களை செய்து மலையூர் வந்தானோ அந்த மஞ்சள் அழகியிடமே தான் சிக்கிக்கொண்டதை எண்ணினான் அது மட்டுமல்ல மலையூர் கோட்டை அஞ்சிரவு பிடிபட்டதும் மறுநாள் காஞ்சனாதேவியும் மஞ்சள் அழகியும் சந்திக்கும்படி இருக்குமே அந்த ஆபத்தை எப்படி தவிர்ப்பதென்று யோசித்து உள்ளூர பயம் கொண்டான் எதற்கும் அஞ்சாத அந்த கடல் வீரன் தன் காதலிகள் இருவர் சந்திப்பையும் நினைத்து அஞ்சினான் இந்த நிமிஷம் வரை காஞ்சனாதேவி கடல் புறாவில் இருப்பது மஞ்சள் அழகிக்கு தெரியாது நாளை தெரிந்துவிட்டாள் இதை எண்ணி நடுங்கினான் ஆகவே மலையூர் கோட்டையை அறவே மறந்து அந்த இருவர் சந்திப்பையும் எப்படி தடுக்கலாம் என திட்டம் போட முற்பட்டான் இளைய பல்லவன் அதை பற்றி போன சமயத்தில் மஞ்சள் அழகி திடீரென கூவினாள் அதோ பாருங்கள் பாருங்கள் என்று இளைய பல்லவன் அவள் காட்டிய திசையை நோக்கினான் ஆம் மஞ்சள் அழகி கடல் மாலுமிகள் படகுகளில் இறங்குகிறார்கள் என்று அவன் மேலும் ஏதோ சொல்லப்போய் வார்த்தைகள் வராமல் நின்றான் மஞ்சளழகி நதிப்பகுதியை பார்த்து கொண்டிருந்தாள் கடல் புறாவிலிருந்தும் மற்ற மரக்களங்களிலிருந்தும் மாலுமிகள் இறங்கினார்கள் அடுத்த அரை அரைநாளிகைக்குள் படகுகள் முற்பட்டன கோட்டை பிடிபட்டது போலத்தான் என்று எண்ணிய மஞ்சளழகி இளைய பல்லவனை நோக்கினாள் அவன் முகத்தில் அச்சம் பரவிக் கிடந்தது உதடுகள் மடிந்து கடுமையை காட்டின அவளை பார்க்க பயந்த கண்கள் கடலை நோக்கின அவன் புத்தி அத்தனை அச்சத்திலும் துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது என்ன செய்தும் என்ன அவன் எதிர்பார்த்த இடி மறுநாள் பொழுது புலரும் முன்னமே அவன் மீது இறங்கிவிட்டது அதிக சத்தமின்றி மலையூர் கோட்டை போர் முடிந்ததும் விடியற்காலையில் அந்த அந்தரங்க அறையின் கதவு தடதடவென தட்டப்பட்டது அறை கதவை மஞ்சள் அழகியே திறந்தாள் நிலைப்படியின் அருகில் நின்றிருந்தாள் கடாரத்தின் இளவரசி காஞ்சனா தேவி அத்தியாயம் அறுபத்தி இரண்டு நிறைவடைந்தது அத்தியாயம் அறுபத்தி மூன்று மின்னலும் இடியும் கதவு திறந்ததும் நிலைப்படி அருகே நின்றிருந்த காஞ்சனாதேவியை பஞ்சனையில் இருந்தே கவனித்த இளைய பல்லவனுக்கு அவள் கருவிழிகளில் விரவி கிடந்தது சினமா வியப்பா பிரமிப்பா என்பது அடியோடு புரியாததால் அவன் பெரும் சங்கடத்துடன் மஞ்சத்திலேயே மெல்ல அசைந்தான் உண்மையில் காஞ்சனாதேவியின் இதயத்தில் அந்த மூன்று உணர்ச்சிகளும் கலந்தே சுழன்றன மலையூர் வீழ்ச்சியை இளைய பல்லவனுக்கு தானே அறிவிக்க வேண்டும் என்று ஆசையுடன் ஓடிவந்த அவளுக்கு தனது ஆசையின் வீழ்ச்சி காட்சியொன்று அங்கு காத்திருக்கும் என்பது எப்படி தெரிந்திருக்க முடியும் ஆகவே கதவு திறந்து எதிரே மஞ்சள் அழகி நின்றதும் அவள் ஒரு கணம் பிரமித்தே போனாள் அடுத்த கணம் தனது கருவெளிகளை பெரும் சினத்துடன் மஞ்சள் அழகியின் மீது நிலைக்கவும் விட்டாள் மஞ்சள் அழகியின் நிலையும் கிட்டத்தட்ட தேவியின் நிலையிலேயே இருந்தது மஞ்சள் அழகியும் காஞ்சனா தேவியும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளவில்லை என்றாலும் இருவரும் சமீப காலத்தில் ஒருவரை பற்றி ஒருவர் பல பேரிடம் விசாரித்து அறிந்திருந்தமையால் ஒருவரையொருவர் இன்னார் என்று புரிந்து கொள்வது பிரமாதமாயில்லை காஞ்சனாதேவி நின்ற தோரணையிலிருந்தும் அவள் கையில் உருவி நின்ற கத்தியிலிருந்தும் அவள் இளைய பல்லவன் இருந்த திசையையும் நோக்கி தன்னையும் நோக்கியதிலிருந்தும் அவள் வெளிகளில் எழுந்த கோபத்திலிருந்தும் அவள் கடாரத்தின் இளவரசி என்பதை புரிந்து கொண்ட மஞ்சள் அழகியும் அவள் மீது சினம் நிரம்பிய பார்வையை வீசினாள் மஞ்சள் அழகியின் அழகிய வெளிகளும் அவள் மஞ்சள் நிற தேகமும் அவள் இன்னார் என்பதை விளக்கியதால் அவளை சுட்டு விடுபவ போல் காஞ்சனா தேவி தனக்கும் அந்த அறைக்கும் இடையே நின்று அவளை இடது கையால் விளக்கி கொண்டு உள்ளே நுழைய முயன்றாள் ஆனால் திறந்திருந்த ஒரே கதவின் இடைவெளியை மஞ்சள் அழகியின் கை தடுத்து நின்றது யார் நீ என்ற கேள்வியிலும் அதிகார துணி இருந்தது அதை அவரை கேட்டுத் தெரிந்துகொள் என்று வேகத்துடன் பதில் சொன்ன காஞ்சனாதேவி அதிருக்கட்டும் நீ யார் என்று வினவினாள் மஞ்சள் அழகியின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது அதையும் அவரை கேட்டே தெரிந்து கொள்ளலாம் என்ற சொற்களில் மட்டுமின்றி இளைய பல்லவனிருந்த திசையை நோக்கி சற்று திரும்பிய அவள் தலையின் அசைவிலும் கூட இகழ்ச்சி பலமாக பிரதிபலித்தது காஞ்சனா தேவியின் கருவிழிகள் கோபத்தை அள்ளி வீசின அப்படி அவசியம் என்ற சொற்கள் மிக கடுமையுடன் உதிர்ந்தன ஆம் அப்படியேதான் விஷயம் என்ற மஞ்சள் அழகி மிக அலட்சியத்துடன் பதில் சொன்னாள் அதற்கு மேல் தாழமாட்டாத தேவி என்ன செய்வதென்றோ என்ன பேசுவதென்றோ அறியாமல் நின்ற இடத்தில் சற்றே துடித்தாள் அவள் துடிப்பையும் கால்களின் நடுக்கத்தையும் அழகி கவனித்தாள் அவள் உணர்ச்சி வேகத்தால் துடிப்பதையும் அதற்கு காரணம் தானே என்பதையும் ஊகித்து கொண்ட மஞ்சளழகி குறுக்கே தடுத்து நின்ற தனது கரத்தை எடுத்து ம் போ உள்ளே என்று கூறினாள் தேவியின் உள்ளம் பெரும் கொதிப்படைந்திருந்ததால் அவள் பதிலேதும் பேசாமல் அறைக்குள் சென்றாள் அவள் உள்ளே வந்ததும் அரைக்கதவை மீண்டும் சாத்திய மஞ்சள் கதவின் மீது தனது முதுகை வைத்து சாய்த்து கொண்டு காஞ்சனாதேவியையும் இளைய பல்லவனையும் மாறி மாறி நோக்கினாள் பஞ்சனையின் ஒரு மூளையில் சாளரத்துக்கு அருகே அப்பொழுதும் அமர்ந்திருந்தான் கடல்புறாவின் தலைவன் அதுவரை அவனுக்கு இருந்த அசட்டை நிதானம் எதுவும் அவனிடம் காணப்படவில்லை அந்த தருணத்தில் ஏதோ பயந்து ஒடுங்கும் திருடனை போலிருந்தது அவன் உட்கார்ந்திருந்த முறையும் கூட அறைக்குள் நுழைந்ததும் காஞ்சநாதேவி சில வினாடிகள் இளைய பல்லவனை உற்று நோக்கியதையும் பிறகு பஞ்சனையை கண்டதையும் அடுத்தபடி தன் மீது சுடுவெளிகளை திருப்பியதையும் கண்ட மஞ்சளகி அவள் சினம் தலைக்கேறிவிட்டதன் காரணத்தை புரிந்து கொண்டாள் இளைய பல்லவனும் தானும் பஞ்சனையில் தவழ்ந்து சாளரத்தருகே சென்றதாலும் திரும்ப தான் இறங்கி கதவை திறக்கச் சென்றதாலும் பஞ்சனையை மறைத்து கிடந்த சீலை பெரிதும் களைந்து கசங்கிக் கிடந்ததை காஞ்சனாதேவி தவறாக பொருள் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டதால் பெரும் சங்கடத்துக்குள்ளான மஞ்சள் தனது கண்களை நிலத்தை நோக்கி தாழ்த்தினாள் அத்தனை சங்கடத்திலும் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது அவளுக்கு காஞ்சனாதேவி நினைப்பது மட்டும் உண்மையாயிருந்திருக்குமானாள் என்று உள்ளூர எண்ணியதால் அவள் உடலெல்லாம் வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்து ஊடுருவிச் சென்றன காஞ்சனா தேவியின் மனத்தில் மகிழ்ச்சி ஏதுமில்லாதது மட்டுமல்ல துன்பமும் கோபமும் கலந்த உணர்ச்சி அலைகள் எழுந்து எழுந்து அவள் இதயத்தை தாக்கின இப்படியும் ஒரு வெட்கம் கட்டவள் இருப்பாளா என் எதிரே சிங்கோஜமின்றி நிற்கிறாளே இவள் என்று மனதுக்குள் நினைத்தாள் அந்த நினைப்பை நேரடியாகச் சொல்லாமல் குத்தலாக பேசவும் துவங்கிய காஞ்சனாதேவி இளைய பல்லவர் சிறையில் இருப்பதாக தேவர் சொன்னார் கோட்டை தலைவர் அறையில் சிறையில் இருப்பதாகவும் சொன்னார் என்று கூறி இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கினாள் அதுவரை கடற்பகுதியை கவனிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த இளைய பல்லவன் மெல்ல திரும்பி என்ன சொன்னார் என்று மென்று விழுங்கினான் சிறையில் இருப்பதாகச் சொன்னார் என்று இகழ்ச்சியுடன் சொற்களை உதிரவிட்ட காஞ்சனா தேவி ஆனால் என்று கூறி வார்த்தைகளை தேக்கினால் கோபம் தொண்டையை அடைத்ததால் ஆனால் என்ன என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டான் இளைய பல்லவன் சிறிது தவறு செய்துவிட்டார் என்ன தவறு நீங்கள் சிறையிருப்பது கோட்டை தலைவரின் அறை என்று சொன்னார் தலைவியின் அறை என்று சொல்லவில்லை அது மட்டுமல்ல ம் இந்த சிறையிலிருந்து நீங்கள் தப்ப இஷ்டப்பட மாட்டீர்கள் என்றும் சொல்லவில்லை காஞ்சனா தேவியின் சொற்கள் மிகுந்த கடுமையுடனும் இகழ்ச்சியுடனும் ஒழித்தன அவள் கண்கள் மீண்டும் கலைந்து கிடந்த பஞ்சனையை நோக்கின இளைய பல்லவனுக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை எதிரே நின்ற காஞ்சனா தேவியையும் கதவை அடைத்து நின்ற மஞ்சள் அழகியையும் மாறி மாறி பார்த்தான் பிறகு கோபத்தை மஞ்சள் அழகியின் மீது திருப்பி எதற்காக அந்த கதவை அடைத்து கொண்டு நிற்கிறாய் என்று சீறினான் அதுவரை சங்கடத்தால் நிலத்தை நோக்கி இருந்த தலையை திடீரென உயர்த்திய மஞ்சள் அழகி நன்றாக உடலையும் நிமிர்த்தி நின்றாள் அவள் கண்களிலும் சினம் ததும்பியது கடுமையே சாதாரணமாக காணப்படாத மஞ்சள் அழகியின் குரலிலும் கடுமை ஒழித்தது உங்கள் இருவருக்கும் தடையாயிருந்தால் போய்விடுகிறேன் என்று சுடு சொற்களை உதிர்த்த மஞ்சள் அழகி காஞ்சனாதேவியை சுடசுட பார்த்தாள் ஆமாம் இனிமேல் இங்கே இருக்க அவசியமில்லை உனக்கு என்றாள் காஞ்சனாதேவி எரிச்சலுடன் உனக்கு அவசியம் இருக்கிறது இரு என்று கூறிவிட்டு சரையலன திரும்பி கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முயன்ற மஞ்சள் அழகியை நோக்கி இரு மஞ்சள் அழகி இரு என்று கூவிக்கொண்டு பஞ்சனையில் தவழ்ந்து வந்து அவசர அவசரமாக இறங்கினான் இளைய பல்லவன் அவன் அவசரத்தை பார்த்த காஞ்சனாதேவி விழுந்து விடாதீர்கள் மெல்ல போங்கள் உங்கள் காதலி எங்கும் ஓடி விடமாட்டாள் என்றாள் வெளியே செல்ல முயன்ற மஞ்சள் அழகி திரும்பினாள் அறையின் உட்பக்கம் நோக்கி என்ன சொன்னாய் என்று பெரிதும் கோபத்துடன் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டே காஞ்சனாதேவியை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தாள் அதை கண்டு லவலேசமும் அஞ்சாத தேவி உன்னுடன் நான் பேசவில்லை என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் பின் யாருடன் பேசினாய் உன் காதலருடன் பேசினாயா என்று சீறினாள் மஞ்சள் அழகி காஞ்சனாதேவியின் சினம் தலைக்கேறியது ஆம் இவர் என் காதலர்தான் அதை பற்றி வெட்கப்படவில்லை நான் என்று இறைந்தாள் காஞ்சனாதேவி பின் எதை பற்றி வெட்கப்படுவாயோ என்று வினவினாள் மஞ்சள் அழகி மேலும் அவளை நெருங்கி இதற்கு வெட்கப்படுகிறேன் என்று கூறிய காஞ்சனாதேவி கலைந்து கிடந்த பஞ்சனையை காட்டினாள் அவள் பார்வையிலும் குரலிலும் இகழ்ச்சி பெரிதும் பிரதிபலித்தது அந்த இகழ்ச்சி பார்வையையோ பேச்சையோ சிறிதும் லட்சியம் செய்யாத மஞ்சளகி இந்த பஞ்சனை இந்த ஒரு நாள் கலைந்திருக்கிறது என்றாள் மஞ்சளழகியின் குரலில் இகழ்ச்சி எல்லை கடந்து துணித்தது என்ன சொன்னாய் காஞ்சனா தேவியின் குரலில் சீற்றம் மிதமிஞ்சி துணித்தது இந்த ஓர் இரவில்தான் இந்த பஞ்சனை கலைந்தது ஆனால் இங்கு மட்டுமா பஞ்சனை இருக்கிறது என்று விஷமத்துடன் இழுத்தாள் மஞ்சளழகி வேறு எங்கு இருக்கிறது காஞ்சனா தேவியின் குரலில் சங்கடம் இருந்தது கடல் தான் பஞ்சனை இருக்கும் அங்கும் 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 எங்க அங்கும் என்ன தலைவரும் இருந்திருக்கிறார் தலைவியும் இருந்திருக்கிறாள் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் காஞ்சனா தேவி திக்பிரமை பிடித்து நின்றாள் மஞ்சள் எந்த கருத்தை உட்புகுத்தி பேசுகிறாள் என்பது நன்றாக விளங்கியது கடாரத்து கட்டழகிக்கு அவள் கோபத்தால் ஒரு வினாடி நடுங்கினாள் அடுத்தபடி நன்றாக நிமிர்ந்து கொண்டு மஞ்சரழகி ஆம் அதுதானே உன் காதலர் உனக்கிட்ட செல்ல பெயர் நன்றாக யோசித்து பேசு யாருடன் பேசுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு பேசு ம் என்று அதிகாரத் தோரணையில் கூறினாள் யாருடன் பேசுகிறேன் இகழ்ச்சி அப்பொழுதும் துணித்தது மஞ்சள் அழகியின் குரலில் கடாரத்து இளவரசியிடம் பெரும் கௌரவத்துடனும் அதிகாரத்துடனும் கூறினாள் காஞ்சனாதேவி நீ யாருடன் பேசுகிறாய் தெரியுமா என்று பதிலுக்கு கேட்டாள் மஞ்சள் அழகி யாருடன் அதையும் நீ புரிந்து கொண்டு பேசுவது நல்லதல்லவா மஞ்சள் அழகியின் குரல் புதுவிதமாக ஒழித்ததை கவனித்த காஞ்சனாதேவிக்கு அதற்கு காரணம் புரியாததால் சற்று குழப்பத்துடன் கேட்டால் நல்லது சொல் என்று மஞ்சள் மிக கம்பீரமாக நிமிர்ந்து நின்றாள் எந்த சாம்ராஜ்யத்துக்கு கடாரத்தின் சிற்றரசு உட்பட்டதோ எந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்கு முன்னால் கடாரத்தின் மன்னர் தலைவணங்கி நிற்க வேண்டுமோ அந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் இளவரசியுடன் பேசுகிறாய் காஞ்சனா உண்மையில் நீ பேச வேண்டியது இந்த நிலையில் அல்ல என் முன் தலை வணங்கி என் பாதம் பணிந்து நீ பேச வேண்டும் இவரை உத்தேசித்து உன் சொற்களையும் உன் பதற்றத்தையும் பொறுத்தேன் என்று பெரும் சக்கரவர்த்தினி பேசுவது போல் பேசிய மஞ்சள் அழகியின் சொற்களை கேட்டதும் விவரிக்க இயலாத பிரமிப்பை அடைந்தாள் காஞ்சனாதேவி என்ன நீயா ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் இளவரசியா என்று வினவினாள் கடாரத்தின் இளவரசி தடுமாற்றமடைந்த குரலில் சந்தேகம் இவரை கேட்கலாம் என்றாள் மஞ்சளழகி காஞ்சனாதேவி இளைய பல்லவனை நோக்கினால் மஞ்சளழகி சொல்வது முற்றிலும் உண்மை என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் இளைய பல்லவன் அந்த தலையசைப்பு அவள் கோபத்தை கிளறவே செய்தது இவளை நீங்களும் சக்கரவர்த்தியின் மகளென ஒப்புக்கொள்கிறீர்களா என்று வினவினாள் அந்த இரு அழகிகளுக்கும் இடையில் பழைய சம்பாஷனை மறைந்து புதுவித சம்பாஷனை உதயமானதும் சிறிது சுயநிலையை அடைந்த இளைய பல்லவன் நான் ஒப்பு கொண்டாலும் ஒப்பு கொள்ளாவிட்டாலும் உண்மை அதுதான் என்றான் உண்மை அதுதானா வியப்பில் தேவியின் வாய் திறந்தது ஆம் என்றான் இளைய பல்லவன் இளவரசியாக ஒப்புக்கொண்டது யார் இவள் தந்தை யார் எனது சிறிய தந்தையா ஆம் இருக்க முடியாது இருக்க முடியாது இதை சொன்ன காஞ்சனா தேவியின் இதயத்தில் பொறாமை கணல் பலமாக வீசியது மஞ்சளழகி சாம்ராஜ்யத்தின் இளவரசியாகி விட்டாளே என்பதனால் ஏற்பட்ட பொறாமை அல்ல அது இளைய பல்லவன் மன சாம்ராஜ்யத்தை பிடித்து விட்டாளே என்ற பொறாமையால் நிதானம் எழுந்து முறை தவறியும் பேச ஆரம்பித்தாள் இருக்க முடியாது என்று மீண்டும் வலியுறுத்தினாள் ஏன் இருக்க முடியாது என்று குறுக்கே புகுந்தது மஞ்சள் அழகியின் கேள்வி உன் தந்தை சாம்ராஜ்ய தான் ஆனால் அவர் மணமகாதவர் என்ற காஞ்சனா தேவியின் சொற்களில் பொறாமை மின்னல் பயங்கரமாக பளிச்சிட்டது சொல் சொற்களை முடி மஞ்சளழகியின் குரல் பயங்கரமாக ஒலித்தது உன் தாய் சொற்களை விழுங்க முயன்றாள் தேவி ஆனால் பொறாமையால் விழுங்க முடியவில்லை அவளால் பொறாமை மின்னல் அவள் முகத்திலும் குரலிலும் கூட பளிச்சிட்டது மின்னலை தொடர்ந்து வரும் இடி அடுத்த வினாடி எழுந்தது அதன் பயங்கரம் அந்த அறையையே நடுங்க வைத்தது சற்றும் எதிர்பாராத விளைவு கண்மூடி கண் திறப்பதற்குள் நிகழ்ந்துவிட்டது அத்தியாயம் அறுபத்தி மூன்று நிறைவுற்றது